நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த பதிவில் டிஎன்பிசி கோ வந்து கேட்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வு தொகுப்பு தாங்க நம்ம பார்க்கவிருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருவள்ளுவர் நாளன்று நமது தமிழக அரசு வழங்க வழங்கியுள்ள விருதுகளின் தொகுப்பை பார்க்கலாம் திருவள்ளுவர் திருநாள் விருது ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது முனைவர் வைகை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருவள்ளுவர் வைகையில் செல்வமா இருக்கார் திருவள்ளுவர் வைகையில் செல்வமா இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முனைவர் வைகை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருவள்ளுவர் வைகையில் செல்வமா இருக்கார் அடுத்தது தந்தை பெரியார் விருது தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ தமிழ் மகன் உசேன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது உசேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முகமதிய பெயர் அப்ப தந்தை பெரியார் வந்து முகம் அதாவது எந்த கட்சி எந்த ஜாதி எந்த கட்சியெல்லாம் பார்க்கவே மாட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாற்று எல்லாத்தையும் பொது நலனோட கருதக்கூடிய ஒரு நபர் பெரியார் தந்தை பெரியார் உசேன் தந்தை பெரியார் ஆ தமிழ் மகன் உசேன் நெக்ஸ்ட் பாருங்க அண்ணல் அம்பேத்கர் விருது வரகூர் அ அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அ ஆ அம்பேத்கார் அருணாச்சலம் அம்பேத்கார் அண்ணா அருணாச்சலம் வச்சுக்கோங்க அண்ணல் அம்பேத்கார் விருது வரகூர் ஆ அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அண்ணா அப்படின்னு ஜனார்த்தனன் கூப்பிடுறாருங்க ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் அண்ணா விருது கடம்பூர் எம் ஆர் ஜனார்த்தனன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அண்ணா அப்படின்னு ஜனார்த்தனன் கூப்பிட்டாருங்க அண்ணா விருது ஜனார்த்தனனுக்கு வழங்கப்பட்டது அடுத்து பாருங்க காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் விருது முனைவர் சா தேவராஜ் தேவராஜ் சரிங்களா காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது தேவராஜ் வழங்கப்பட்டது காமராஜர் விருது தேவராஜ் அவர்களுக்கு சா தேவராஜ் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது பாரதியார் ஒரு பூவை எடுத்து பார்க்குறார் பாரதியார் விருது கவிஞர் பூவை செங்கூட்டுவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பூவை செங்கூட்டுவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து பாருங்க பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவுமதி என்கிற மதியழகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவுமதி என்கிற மதியழகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மதிமதி மதிமதி வச்சுக்கோங்க பாரதிதாசன் மதியோட இருக்காரு அவர் அறிவோட இருக்காரு சரியா பாரதிதாசன் எப்படி இருக்காரு அறிவுமதியா இருக்காரு மதியோட அழகா இருக்காரு பாரதிதாசன் விருது அறிவுமதி என்கிற மதியழகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அடுத்து பாருங்க திருவிக்கா விருது வி என் சாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது அதாவது தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் தென்றல் நம்ம யார் அழைக்கிறோம் திருவிக்கா அழைக்கிறோம் திருவிக்கா விருது யாருக்கு வழங்கப்பட்டது வி என் சாமிக்கு வழங்கப்பட்டது திருவிக்கா சாமி திருவிக்கா சாமி நாங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் முத்தமிழ் கா முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் விருது முனைவர் வி சேது ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் விருது முனைவர் வி லிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுங்க இந்த கேள்வியில இருந்து கண்டிப்பா ஒரு மார்க் இருக்குங்க சரி நான் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் வைகையில் செல்வமா இருக்காரு ஃபஸ்ட்டு பெரியார் விருது உசேன் அம்பேத்கர் விருது அருணாச்சலம் அண்ணா விருது ஜனார்த்தனன் காமராஜர் விருது தேவராஜ் காமராஜ் தேவராஜ் பாருங்க காமராஜ் தேவராஜ் ராஜராஜ முடிதா ராஜ் ராஜ் விருது தேவராஜ் தேவராஜ்க்கு வழங்கப்பட்டது அடுத்த மகாகவி பாரதியார் விருது பூவை செங்குட்டுவன் பாரதி தாசன் விருது அறிவுமதி என்கிற மதி அழகன் திருவிகா சாமி கி ஆஸ்வநாதன் விருது முனைவர் ராமலிங்கம் கி ஆ கி ஆ அதாவது கி விஸ்வ விஸ்வநாதம் விருது விஸ்வநாதம் இருந்து சேது ராமலிங்கம் லிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சேதுராமன் சேதுராமலிங்கம் லிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது விஸ்வநாதம் சேதுராம் நீங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்கு விஸ்வநா காசி விஸ்வநாதர் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரு சிவன் பேர் தான் வந்து விஸ்வநாதர்னு விஸ்வநாதன் காசி விஸ்வநாதரை பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி சேது லிங்கமா இருக்காரு அவர் எப்படி இருக்காருன்னா விஸ்வநாதன் காசி விஸ்வநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா லிங்கமா இருக்காரு ஓகேவா சேதுர் ராமலிங்கமா இருக்கு சேதுர் ராமலிங்கமாக இருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ ரெண்டுமே சிவன் பெயர்கள் தான் ஸோ விஸ்வநாதம் ராமலிங்கம் சரிங்களா ஸோ இப்போ ஒரு சின்ன நம்ம க்ளூ தான் படிக்க முடியும் எல்லாத்தையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ சின்ன சின்ன க்ளூ வச்சு படிக்கிறதா வந்து புத்திசாலித்தனம் தனம் ஓகே இந்த இந்த மாதிரி பதிவுகளை வந்து டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி